பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தினமும் நினைக்கிறீங்களா? நீ பயப்படாதே, நான் கூட இருக்கிறேன்னு சொன்னார்ல, அதை தினமும் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி, நீங்கள் அவரோடு கூட இருக்கிற காரியத்தில் கவனமாக இருக்கணும். இயேசுவோடு கூட இணைந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும். இப்போ ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிற மக்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். பாருங்கள், பிரசங்கி 9:10 செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். உங்களை பார்த்து சொல்ல, என் மகனே, என் மகளே, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிற காரியம் எதுவோ அதை பலத்தோடு செய். அப்போது ஆண்டவர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து செய்வதற்கான ஒரு வழி திறக்கும் போது அதை முழு பலத்தோடு செய்யணும். வேண்ட வெறுப்போடு செய்யக்கூடாது. நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஸ்கூலில் படிக்கிறீங்கள, உங்கள் அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்கன்னா இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம். எத்தனை பேருக்கு அந்த வசதி இல்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறார். முழு பலத்தோடு செய்யுங்க. படிப்பில் கவனம் செலுத்துங்க, டைம் ஒதுக்குங்க. அந்த படிப்புக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் ஒதுக்கிட்டு கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒரு வேலை, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை கிடச்சிருக்கு, அந்த வேலையில் கவனம் செலுத்துங்க. முழு பலத்தோட ஈடுபாடோடு செய்யுங்க. வேண்ட வெறுப்போடு செய்யக்கூடிய ஏதோ வேலை செய்கிற அப்படின்னு இல்லை. இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேலை. முழு பலத்தோட முழு திறமையை வெளிப்படுத்தி நல்லா செய்யுங்க. தேவன் உங்களை மேலே உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒரு சின்ன நிலம் இருக்குது, எனக்கு 1/2 ஏக்கர் நிலம் தாங்க இருக்குது, எல்லாம் 10 ஏக்கர் 15 ஏக்கர் வச்சுருக்கிறாங்க. 1/2 ஏக்கர் நிலத்தை வச்சு என்ன செய்ய முடியும்னு நினைக்காருங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறார். அதில் முழு பலத்தோடு விவசாயம் செய்யுங்க. நீங்கள் உழைங்க, ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அதை பல மடங்காக உங்களுக்கு பெருக பண்ணுவார். ஊழியத்தில் ஒரு சின்ன வாய்ப்பு ஆண்டவர் தந்திருக்கிறாரா? இவ்வளோ தானே, ஏதோ ஒரு 10 ஆத்மா வர்றாங்கன்னு அசட்டை பண்ணாதங்க. அதுக்காக ஜெபிங்க, உபவாசம் பண்ணுங்க. முழு பலத்தோடு நீங்கள் செய்தீங்கன்னா தேவன் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அதனால் தான் அவங்க கைக்கு நேரிடுகிறாரு. செய்வதற்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை தரும்போது ஏனாதானே செய்யக்கூடாது, சோம்பேறியாக இருக்கக்கூடாது, விருப்பம் இல்லாமல் செய்யக்கூடாது. முதல்ல அதை விரும்பணும், அதை முழு பலத்தோடு செய்யணும். எவ்வளவு திறமையை நீங்கள் உங்களுக்கு காண்பிக்க முடியுமோ, உங்கள் திறமையெல்லாம் பயன்படுத்தி அதில் ஈடுபாடோடு செய்தீங்கன்னா பலனை காண்பீங்க. தேவன் உங்களை மேலும் மேலே உயர்த்துவார். நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் தானே அநேகத்துக்கு அதிகாரியாக முடியும். அப்படி தானே ஆண்டவர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்த நீங்கள் செயல்படும்போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி உயர்த்துவார். அதனால் செய்ய நேரிடுகிறது எதுவோ முழு பலத்தோடு செய்யுங்க. அறகுறையாக செய்யாதங்க, அறைக்குறை மனதோடு செய்யாதங்க. முழு ஈடுபாடோடு அந்த காரியத்தை செய்யுங்க. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதித்து கூட இருந்து அவர் உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். யோசேப்பு அடிமையாப்போ ஒரு வீட்டில் வேலைக்காரன், நான் ஒரு அடிமை தானே, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எதை கொடுக்குற வேலை செய்வேன், தூசியை தட்டுவோம் போவேன்னு அஜாக்கிரதை இருந்திருந்தா உயர்ந்திருக்க முடியுமா? இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வேலை. ஒரு வீட்டில் வேலைக்காரனாக இருந்தால் அதை சின்சியராக ஈடுபாடோடு செய்ததுனால எஜமான் பார்க்கிறான், இவன் இவ்வளவு அருமையாக ஒரு ஈடுபாடோடு ஒரு முழு மனதோடு இந்த பணியை செய்கிறான் என்று அவன் அந்த வீட்டுக்கே அவனை உயர்வாக அதிகாரியாக உயர்த்தி விட்டான். அதனால் தான் அவன் ஜெயிலுக்கு போனாலும் உயர்த்தப்படுகிறான். தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்திற்கு வர காரணம் செய்ய நேரிடுகிறதை முழு ஈடுபாடோடு முழு பலத்தோடு செய்ததுனால தான். எங்கள் வீட்டில் நான் இவ்வளோ பெரிய பணக்காரன், எங்கள் அப்பாவுக்கு செல்லப்பிள்ளை, இங்கே வந்து கஷ்டப்பட வேண்டியதுக்குன்னு முறுமுறுத்து கொண்டு இருந்திருந்தா யோசேப்பு தேசத்துக்கு ஒரு பெரிய தலைவனாக வந்திருக்கவே முடியாது. அதனால் தேவன் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை முழு பலத்தோடு ஈடுபாடோடு செய்யுங்க. அப்போ ஆண்டவர் கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். இன்றைக்கி ஒப்பு கொடுக்குறீங்களா? தகப்பனே, எங்களுக்கு கொடுத்துருக்கிற நல்ல வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். அதை முழு பலத்தோட ஈடுபாடோட முழு இருதயத்தோட உம்முடைய உதவியோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபையும் பலனும் தாரும். இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்புகள் வெறுப்புகள் ஆண்டவரே அந்த சோர்வுகளெல்லாம் எடுத்து போட்டு முழு பலத்தோட முழு ஈடுபாடோட காரியங்களை செய்ய உதவி செய்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.